பொன்றாம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வெளியாகியுள்ள டிஎஸ்பி படம் குறித்த நேர்மையான விமர்சனங்களை தருகிறார் தொகுப்பாளர் சௌந்தர்யா. இயக்குனர் பொன்றாம் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சு வெளியாக இருக்கிற டிஎஸ்பி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. தொடக்க காட்சியில காசிமேட்ல ரவுடி அடிச்சு என்ட்ரி ஆகுறாரு விஜய் சேதுபதி. Unique name for a policeman. வழக்கம் போல மிடுக்கான போலீஸா இல்லாம அவர் எல்லா படங்கள்லயும் வர லுக் வச்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு லுக்கோட தான் படம் முழுக்கவே இருக்காரு. எனக்கு என்னமோ நீ எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. வேணும்னே திண்டுக்கலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல இருந்து தொடங்குது ஸ்டோரி. ஊருக்கு பஸ் ஏறுற விஜய் சேதுபதி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சக்க பையனுக்கிட்ட சொல்லுற கதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். சார், வாட்ஸ் யுவர் பிளான் சார்? கொக்கு எப்படி தன்னோட இறைக்காக ஒரே இடத்துல ஒத்த கால காத்துக்கிட்டு இருந்து தன்னோட இறை வந்ததும் அசராம தாமதிக்காம குறி தவறாம கொத்தி தூக்குதோ, அதே மாதிரி அவனை ஒரு நாள் திண்டுக்கல்ல ரவுடிசம் பண்ணுற வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற பகை வில்லன் எம்எல்ஏ ஆகியும் ஹீரோ டிஎஸ்பி ஆகியும் தொடர்றதும் கடைசியில யார் ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சாங்கிறது தான் கதை. திண்டுக்கல்ல நான் என்ன பண்றது தெரியுமா? உருவிக்கித்தனம் பண்ணுவேன், கொள்ளையடிப்பேன், கொலை பண்ணுவேன், வெட்டுறது குத்துறது ஆள் கெடுத்துறதே தொழில். உன் செய்ய சிறக்க வாழ்த்துக்கள். படத்துல விஜய் டிவி புகழ், பிக் பாஸ் சிவானி, ஞான சம்பந்தம், இளவரசன் எல்லாருக்குமே பெருசா ரோல் இல்லனாலும் கூட அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்துல வந்துட்டு போறாங்க. படத்துல போட்டி தேர்வு எழுத போயிட்டு அதுல பிட் அடிக்கிறதும் பேக்கரி சீன்லயும் மட்டுமே வர்றதும் கடைசி வரைக்கும் ஒரு லவ் சீனோ காமெடி சீனோ கூட ஹீரோயினுக்கு கை கொடுக்காம போனது வழக்கமான தமிழ் சினிமால அங்கங்க வந்துட்டு போற ஹீரோயினாவே அவங்கள காட்டியிருக்கு. எதுக்கு தகராறு பண்றீங்க, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. பஸ்ல கதை கேட்க ஆரம்பிச்சவரை வச்சு இன்டர்வல்ல வச்ச ட்விஸ்ட் நல்லா இருந்தாலும் அதை செகண்ட் ஹாஃப்ல மெயின்டைன் பண்ண தவறிட்டாரு இயக்குனர். எப்படியாவது விஜய் சேதுபதிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடணும்னு அவர் அப்பாவை வர இளவரசு சொல்லும் போது நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அது தனியாருக்கு போயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிற டயலாக் மட்டும் கவனம் இருக்க வைக்குது. அன்பார்ந்த காவல்துறை நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம். ரெடியா? ரெடி சார். அட்வைஸ் சாங், அன்னபூரணி சாங்னு பாடல்கள் எல்லாம் கிரின்ஜ் ரகம் தான். இமான் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல விஜய் சேதுபதி நடந்து வரும்போது வீர மியூசிக்கையும் பாடல்கள்ல சில இடம் மனம் கொத்தி பறவை மியூசிக்கையும் நினைவுபடுத்துது. திரைக்கதையா ரொம்ப வீக்கான கதைய விஜய் சேதுபதிய மட்டுமே நம்பி எடுத்து வச்சிருக்காரு இயக்குனர் பொன்றா. சண்டை காட்சிகளும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுறதும் கிளைமேக்ஸ் சண்டையும் சீக்கிரமே முடிகிறது படத்துல எந்த காட்சியுமே ஆழமா இல்லைங்கிறத காட்டுது. எந்த ஊர்ல உன்னை ஓடி ஒளிய விட்டாங்க, அந்த ஊர்ல ஒரு ரவுடி பையன் கூட இருக்க கூடாது, அத்தனை பேத்தையும் அடிச்சு நொறுக்கடா. ரெண்டே வருஷத்துல டிஎஸ்பி ஆகுறது, போலீஸ் என்கவுண்டர்கள், காமெடி, பாடல்கள், கவனம் இருக்காதது, மனசுல நிக்காத ஹீரோயிசம்னு மொத்தமாகவே மிரட்டி இருக்க வேண்டிய டிஎஸ்பி இன்னும் கொஞ்சம் மிடுக்கா இருந்திருக்கலாம். செல்லங்களா, இவளோட சேராதீங்க, குடும்பமே லூசு குடும்பம். நான் என்ன இங்க வித்யா காட்டுறேன்? நோ சார். டிஸ்பர்ஸ். ஆமா சார், நம்ம போலீஸ் இல்லையா? 3-2-1 ready. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.